Hello everyone, welcome to our channel. So, we will discuss part 4 of scapula. So, three processes at last we will talk about. So, what process is there? We will recall it. This is the spinous process or spine process. This one is known as acromion process. This is a black color shade. So, the black shade is there, we will call it spine process. Black shade is the tip, we will call it acromion process. Process is the need to project, projection. That is the process. If you look at it, projection in the scapula. That is the acromion process, one projection. That is the coracoid process, one projection. So, in the projections, we will see how to do it. First, we will see spinous process. Spinous process, if you look at it, there is a shelf appearance. எப்படி இருக்குமோ ஒரு ஒரு ராக்கோ இல்ல ஒரு ஷெல்ஃப் இப்படி திருப்பி பார்த்தாலும் ஷெல்ஃப் மாதிரி தான் இருக்கு இப்படி பார்த்தாலும் ஷெல்ஃப் மாதிரி தான் இருக்கு சோ ஒரு ஷெல்ஃப் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ்ல இருக்குறத தான் நம்ம ஷெல்ஃப் லைக் process அப்படினு சொல்லி கூட நம்ம சொல்லலாம் இல்ல அப்படினா ட்ரையாங்குலரா பார்க்கிறதுக்கு அப்பியர் ஆகுதுன்னு சொல்றாங்க சோ இங்க இருந்து அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாக்ட் ஒரு ட்ரையாங்கிள் இல்ல பட் இட் resembles like a triangle. So, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ல இருக்கு அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த process பாத்தீங்க அப்படினா dorsal surface of the scapula ல locate ஆயிருக்கு. இது costal surface னு சொல்றோம். இது dorsal surface னு சொல்றோம். So, dorsal surface of scapula ல locate ஆயிருக்க கூடிய இந்த process தான் spinous process. இந்த process க்கு பாத்தீங்க அப்படினா இந்த process இருக்குிறதுனால dorsal surface ரெண்டா divide பண்ணுது. நம்பர் 1 supraspinous fossa ஆவையும் 1/3 2/3 ரெண்டு பகுதியே infraspinous fossa வா என்ன பண்ணிரலாம் இத டிவைட் பண்ணிரது இத infraspinous fossa னு சொல்றோம் இத supraspinous fossa னு சொல்றோம் ஏற்கனவே நம்ம பாத்துறோம் பட் இந்த பாயிண்ட் கண்டிப்பா இங்கேயுமே ரிபீட் ஆகும் ஏனா இது spinous process னா இந்த வேலைய பாக்குதுன்றதுனால சரி அடுத்து பாத்தீங்க அப்படினா இதுக்கு ரெண்டு surfaces இருக்கு ரெண்டு மூணு borders இருக்கு ரெண்டு surfaces இருக்கு நம்பர் 1 first surface பாத்தீங்க அப்படினா superior surface இதுதான் surface இத வந்து நம்ம superior surface னு சொல்றோம் spine process க்குன்னு பாத்தீங்கனா இது superior surface மேல surface னா என்ன ஒரு அகலமான ஒரு ஏரியாவை தான் நம்ம surface னு சொல்வோம் border னா அது just ஒரு line மாதிரி இருக்குறது தான் border சோ இதுதான் என்னன்னு சொல்றோம் இந்த surface தான் superior surface னு சொல்றோம் கீழ இருக்கிற இந்த surface inferior surface னு சொல்றோம் superior surface inferior surface இந்த spine process க்கு மட்டும் spinous process க்கு மட்டும் இது superior surface இது inferior surface மூணு borders இருக்குன்னு பாத்துறோம் This one is anterior border. நம்மளுக்கு பக்கத்துல இருந்து முன்னாடி நம்ம பார்த்தோனே தெரியிறது எந்த border தான் இந்த border தான் சோ அத வந்து நம்ம anterior border னு சொல்றோம் அதே spine process ல இது posterior border anterior border posterior border lateral border இந்த இடத்துல பாருங்க இங்க ஒரு border இருக்கு இந்த border தான் நாம என்னன்னு சொல்றோம்னா lateral border னு சொல்றோம் திரும்ப நான் ரிபீட் பண்றேன் superior surface inferior surface anterior border anterior border posterior border anterior அப்படினால உங்களுக்கு first இருக்குறது யாரு அவங்க தான் anterior அதுக்கு opposite-ஆ இருக்குறது யாரு posterior அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க towards lateral-ல இருக்குறது எல்லாத்தையும் lateral border lateral surface னு வந்துரும் towards medial-ல இருக்குறது எல்லாம் medial border medial surface னு வந்துரும் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் வேற ஒண்ணுமே கிடையாது சோ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்ல நீங்க spine process பார்த்த உடனே அதுக்கு நல்ல ஷார்ப்பா borders இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் first இருக்குறது anterior நம்ம பார்த்த உடனே இருக்குறது anterior border பின்பக்கமாக இருக்கிறது போஸ்டீரியர் பார்டர்னு சொல்கிறோம் லேட்ரலாக இருக்கிறது டுவர்ட்ஸ் அவே ஃப்ரம் த பாடி பாடி விட்டு கொஞ்சம் வெளியே இருக்கிறது லேட்ரல்னு சொல்கிறோம் இந்த பார்டர் லேட்ரல்னு சொல்கிறோம் நம்ம ஸோ திஸ் ஒன் இஸ் லேட்ரல் பார்டர் டூ சர்ஃபேஸஸ் மேலே ஒரு சர்ஃபேஸ் இருக்குது அதை நம்ம சுப்பீரியர்னு சொல்கிறோம் கீழே ஒரு சர்ஃபேஸ் இருக்குது அதை நம்ம இன்ஃபீரியர்னு சொல்கிறோம் அவ்வளோதான் ஸ்பைனஸ் ப்ராசஸை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்து அக்ரோமியன் ப்ராசஸ் அக்ரோமியன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பைன் ப்ராசஸ்லேருந்து அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகி வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் நம்ம அக்ரோமியன் ப்ராசஸ்ன்னு சொல்ல முடியும் ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு ஓவர் ஹேங் ஆகி இருக்குது எதுக்கு மேலே இருக்குன்னா கிளினாய்ட் கேவிட்டிக்கு மேலே என்ன பண்ணியிருக்கான் ஒரு ஹேங் ஆகிற ஒரு பார்ட் மாதிரி இருக்கான் ஏதாவது ஒன்று தொங்க விட்டுருந்தோம்னா கிளினாய்ட் கேவிட்டிக்கு மேலே ஒரு ஷெட் மாதிரி ஒரு அழகாக தொங்க விடுற ஒரு சப்ஸ்டன்ஸ் மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா அக்ரோமியன் ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அக்ரோமியன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட எண்ட் அதோட டிப் பகுதி இந்த பகுதியில் தான் ரெண்டு சர்ஃபேஸ் ரெண்டு பார்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மேலே இருக்கிற சர்ஃபேஸ் சேம் சுப்பீரியர் சர்ஃபேஸ்னும் கீழே இருக்கிற சர்ஃபேஸ் இந்த சர்ஃபேஸ் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ்னு சொல்கிறாங்க சுப்பீரியர் சர்ஃபேஸ் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் ரெண்டே ரெண்டு பார்டர் எப்படி ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கோ அப்படி ரெண்டு பார்டர் மீடியல் டுவர்ட்ஸ் மீடியலாக இருக்கிறத மீடியல் பார்டர் லேட்ரல் பக்கம் இருக்கிறத லேட்ரல் பார்டர் ஓகேங்களா சுப்பீரியர் சர்ஃபேஸ் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் மீடியல் பார்டர் டுவர்ட்ஸ் மீடியல்
லேட்ரல் பார்டர் டுவர்ட்ஸ் லேட்ரல், அவே ஃப்ரம் த பாடியில் இருக்கிறது டுவர்ட்ஸ் த பாடியில் இருக்கிறது, அவ்வளோதான். ஸோ மீடியல் சைடில் மீடியல் நோக்கி இருந்துச்சுன்னா மீடியல் பார்டர், லேட்ரலை நோக்கி இருந்ததுன்னா லேட்ரல் பார்டர், மேலே இருக்கிறதுனா அது சுப்பீரியர் சர்ஃபேஸ், கீழே இருக்குன்னா அது இன்ஃபீரியர் சர்ஃபேஸ். சுப்பீரியர் சர்ஃபேஸ்க்கு ஒரு பெக்குலாரிட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுப்பீரியர் சர்ஃபேஸை நீங்கள் டச் பண்ணி பார்க்கும்போது அது ரஃபாக இருக்கும் பார்க்குறதுக்கு, இன்ஃபீரியர் சர்ஃபேஸை கம்பேர் பண்ணும்போது, பிகாஸ் இன்ஃபீரியர் ஸ்மூத்தாக இருக்கும், சுப்பீரியர் ரஃபாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் சுப்பீரியர் சர்ஃபேஸை உங்களால் ஸ்கின்க்கு மேலேருந்தே என்ன பண்ணிட முடியும், பால்பேட் பண்ணி பார்த்துட முடியும். நம்ம சொல்லியிருக்கோம்ல ஏற்கனவே ஸ்கேப்லா ஹியூமரஸ் கிளாவிக்கல் படிச்சிருக்கோம், நம்ம காலர் போன், காலர் போனையும் நமக்கு நீங்கள் உங்களோட முதுகு பகுதியில் நீங்கள் பால்பேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் சர்ஃபேஸ்க்கு மேலே அக்ரோமியன் ப்ராசஸ் என்ன பண்ணிட முடியுமா, நல்லா பால்பேட் பண்ணி பார்த்துட முடியுமா. ஸோ அதான் அதோட ஒரு டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபீச்சர்ஸ். இட் இஸ் ரஃப் அண்ட் சப்குட்டேனியஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க பாயிண்ட். சப்குட்டேனியஸ்க்கு தான் மீனிங் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அதை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்கின்க்கு மேலேருந்தே பால்பேட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொரோகாய்ட் ப்ராசஸ், இதை தான் நம்ம கொரோகாய்ட் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். கொரோகாய்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் ஸ்கேப்பிலாலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. நம்ம இது தானே ஹெட் ஆஃப் ஸ்கேப்லான்னு சொல்லுவோம், அது கீழே நெக் இது எல்லாமே பாடின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஹெட் ஆஃப் தி ஸ்கேப்லாவோட சுப்பீரியர் பார்ட்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வரக்கூடிய ஒரு கொஞ்சம் கொஞ்சம் லேட்ரலாகவும் கொஞ்சம் ஃபார்வர்டாகவும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. லேட்ரலின்னா கொஞ்சம் டிட்டர்னாக இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் ஃபார்வர்டுன்னு மட்டும் சொல்லியிருக்கலாம், பட் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் பெண்டும் ஆயிருக்கு, டுவர்ட்ஸ் லேட்ரல் பெண்டாக இருக்குது. அதனால் ஃபார்வர்ட் அண்ட் லிட்டில் பட் லேட்ரலின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டு ஃபேஸும் பண்ணியும் இருக்குது. இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வீக் லைக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு குருவியோட அழகு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், அதோட பீக் மாதிரி ஒரு அப்பியரன்ஸில் அது இருக்குன்றது பீக் லைக் ப்ராசஸ்ன்னு கூட நம்ம இதை சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா மூணு மசில்ஸும் மூணு லெகமெண்ட்ஸும் இதில் அட்டாச் ஆகுது. ஸ்கேப்பிலால ஏகப்பட்ட அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. பட் இந்த இதில் வந்து நம்ம பர்டிகுலராக பார்த்துருக்கோம், பாயிண்ட் நம்ம நோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த மூணு மசில்ஸோட பேரும் உங்களுக்கு தெரியும், மூணு லெகமெண்ட்ஸோட நேமும் தெரியும். ஸோ த்ரீ லெகமெண்ட்ஸ் அண்ட் த்ரீ மசில்ஸ் நியூட்ரியன்ட் ஃபராமன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபராமன் பார்ப்போம் அப்படின்னு. இதில் பாருங்கள் நியூட்ரியன்ட் ஃபராமன் இங்கே தெரியுதா உங்களுக்கு, இந்த இடத்துல இருக்கிறது ஒரு நியூட்ரியன்ட் ஃபராமன், இங்கேயும் ஒரு நியூட்ரியன்ட் ஃபராமன் உங்களுக்கு தெரியும். இதோ இந்த இடத்துல கொஞ்சம் பள்ளமாக ஒரு கேனல் மாதிரி உள்ளே போகும், இந்த ஃபராமனை தான் நம்ம நியூட்ரியன்ட் ஃபராமன் சொல்கிறோம். இங்கேயும் இருக்குது நியூட்ரியன்ட் ஃபராமன் இருக்கிறதுனால தான் இது வழியாக தான் ஒவ்வொரு பிளட் சப்ளைஸும் உள்ளே போய் இதுக்கு தேவையான சப்ளை என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, நம்ம இதோடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேப்லா அப்படின்ற ஒரு போனை பற்றி நம்ம முடிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் இட் மேக் அ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.